கிளீனான போல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா வத்தல் தூள், காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அதில் பாதியை ஃபர்ஸ்ட் இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒருவாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இன்னைக்கு 100 கிராம் பன்னீர், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன்ஸ், இது எல்லாத்தையுமே பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சில்லி பவுடரும் உப்பும் நம்ம காரத்துக்கு ஏற்ப தான். ரொம்ப மைல்டாக வேணும் அப்படின்னா இந்த இந்த அளவுகளே போதும், 1 ஸ்பூன் அளவே போதும். நான் இதை கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்ய போகிறேன், அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவோட இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே உங்கள் விருப்பமான சைஸஸ்க்கு பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸஸாக தான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, இதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மேரினேட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதில் ஒரு அரை பழம் லெமன் ஜூஸையும் நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி ஃபுல்காலாம் அப்படியே அதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு கோகனட் ரைஸோ இல்லை ஒரு ஜீரா ரைஸோ நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக தான் இது இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பனீர் பீசஸை லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். ஏன்னா ஒன்றா சேர்த்து போடும்போது அது கொஞ்சம் ரொம்பவே குழஞ்சிரும், அதனால ஃபஸ்ட்டு லைட்டாக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லைட்டாக பனீரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அந்த அனியன் அண்ட் கேப்சிகம் அந்த மசாலாவோட சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பெரட்டி விட்டுட்டே குக் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா ஒரு மூடி போட்டு கூட லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட்க்கு ஒரு வாட்டி நம்ம அதை கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் நமக்கு சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்கு இந்த ரெசிபி என்னோட கசன் பிரியங்காக்காக செய்கிறேன். பிரியங்கா வந்து டயட்டில் இருக்கா, அதனால் அவள் ஃபுல்லாக இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவா, நோ ரைஸ் டயட். அதனால் நான் இன்னைக்கு கேட்டனால நான் இன்னைக்கு பன்னீர் வச்சு இதாக செய்யலாமேன்ட்டு இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது 5 நிமிஷத்துக்கு ரொம்பவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு குக் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு நல்லா வெந்ததும் இந்த பட்டர் எல்லாமே நல்லா கோட் ஆகி நல்லா சூப்பர் அண்ட் சாஃப்டாக வெந்திருக்கும், ஒரு அருமையான ஒரு வாசம் வரும். அதை வச்சு இது சூப்பராக குக் ஆகிட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் டிக்கா மசாலா. இது வந்து ரொம்ப ட்ரையான ஒன்று தான், சாலட் மாதிரி அப்பயே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு குக் பண்ண சாலட் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு, டெஃபினட்டா ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.